தமிழ் கடவுளான முருகன் அலங்கார கந்தனாக வழிபடும் யாழ் நல்லூர் கந்தசுவாமி கோவில் எந்த காலப்பகுதியில் யாரால் உருவாக்கப்பட்டது என்பது பற்றிய தெளிவான தகவல்கள் கிடைக்க பெறவில்லை. 13ஆம் நூற்றாண்டில் யாழ்ப்பாண ராஜ்யத்தை ஆட்சி செய்த ஆரிய சக்கரவர்த்திகள் வம்சத்தின் முதலாவது அரசனான கலிங்கமாகன் அல்லது கூலங்கை சக்கரவர்த்தியால் கட்டுவிக்கப்பட்டதாக யாழ்ப்பாண வைபவமாலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் சில வரலாற்று பதிவுகளின்படி 15ஆம் நூற்றாண்டில் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றி 17 ஆண்டுகள் ஆட்சி செய்த சிங்கள அரசின் பிரதிநிதியும் பிற்காலத்தில் ஸ்ரீ சங்கபோதி ஏலாம் புவனேகபாகு என அழைக்கப்பட்ட கோட்டை அரசனுமான ஸ்ரீ சண்முக பெருமாள் என்பவனால் கட்டப்பட்டதாகவும் இரு வெவ்வேறு கருத்துக்கள் நிலவி வருகின்றன. 1890ஆம் ஆண்டு கோவிலின் 7வது பாதுகாவலரான ஆறுமுக மாப்பாண முதலியார் பதவியேற்ற பிறகு நல்லூர் கோவிலின் பொற்காலம் தொடங்கியது. இவரது நிர்வாகத்தின் கீழ் 1899 முதல் மணிக்கோபுரம் கட்டப்பட்டது. பல மேம்பாடுகள் கோவிலுக்காக மேற்கொள்ளப்பட்டு இன்று வரையில் மாப்பாண முதலியார் பரம்பரையினரே கோவிலின் அறங்காவலராக விளங்கி வருகின்றனர். நாங்கள் நல்லூர் பெருமானுடைய திருத்தலத்தினுடைய மிக முக்கியமான நிகழ்ச்சியாக விளங்குகிற திருத்தேரோட்ட நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். இந்த திருக்கோயில் ஒரு வரலாற்று திருக்கோயில் என்று கருதப்படுவது எங்களுக்கு தெரிய சிறப்பான வரலாறு. ஒரு 300 ஆண்டுகள் சிறப்பான வரலாறு, தெளிவான வரலாறு இந்த ஆலயத்துக்கு இருக்கிறது. ஆனாலும் அதற்கு முன்னரே இந்த இடத்திலே ஒரு கந்த பெருமானுடைய அருட்பிரவாகம் இந்த இடத்திலே இருந்ததுக்கான சான்றுகள் இந்த பகுதியிலே இருக்கிறது. நல்லூரான் ஆலயம் ஒரு மடாலயமாக இருந்தாலும் காலப்போக்கில் சிவாகம மரபுகளையும் குமார தந்திர மரபுகளையும் உள்வாங்கி 6 கால பூஜை நியமங்களையும் 25 நாள் மகோற்சவ பண்பியலையும் கொண்டுள்ளது. இக்கோவிலில் 25 நாட்கள் நடைபெறும் வருடாந்த மகோற்சவ திருவிழா உற்சவமானது மிகவும் பிரசித்தமான நிகழ்வாகும். கொடியேற்றத்துடன் ஆரம்பித்து தொடர் யாகங்கள், அபிஷேகங்கள், சிறப்பு பூஜைகள், மஞ்சம், திருக்கார்த்திகை, கைலாச வாகனம், வேல் விமானம், தண்டாயுதபாணி உற்சவம், சப்பரம், தேர் திருவிழா ஊர்வலம், தீர்த்தம் மற்றும் திருக்கல்யாணம் என நல்லூர் கோவில் திருவிழாவிற்கு இலங்கை முழுவதிலும் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் வந்து குவிகின்றனர். வணக்கம். நான் ஜெயமலையிலிருந்து வந்திருக்கேன். என்னோட பெயர் கிருபாரன், சின்ன தம்பி கிருபாரன். நான் பிறந்த இடம் யாழ்ப்பாணம் கொட்டடி. நான் சிறிய வயதிலே இந்த கோயிலில் வந்து 25 நாள் வெளிவீதி பிரதட்சணம் செய்து கிட்டத்தட்ட இப்ப 46 வருஷமாக நான் ஜெர்மனியில் இருக்கின்றேன். இப்ப ஒரு கிழமையா இந்த நல்லூர் தேருக்காண்டி இங்க வந்திருக்கேன். எல்லா மத குருமாரும் வந்து போயிடறாரு, முஸ்லீம், சிங்களேஸ், மற்ற தமிழாக்கள். ஆனா இன பிரச்சனை இல்லாமல் எல்லாரும் ஒற்றுமையாக இந்த கோயில வந்து இன்று தேர் திருவிழாவில் நல்ல சந்தோஷமா கொண்டாடி எல்லாரும் தனி பந்தல்ல தண்ணீரும் குடித்து ஆலயங்களில் சென்று ஆக்களோட தொடர்பு கொண்டு வெளிநாட்டு மக்கள்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஜெர்மன், பிரான்ஸ், லண்டன், கனடா எல்லா நாடுகளிலும் இருந்து வந்திருக்கிறார்கள். எவ்வளவு பிரசித்தமான கோவிலாயினும் 1 ரூபாவிற்கு அர்ச்சனை சீட்டு மற்றும் குறைந்த கட்டணத்திலேயே உருத்ரா அபிஷேகம் மற்றும் சண்முக அர்ச்சனைகள் என்பன அனைத்தும் பக்தர்களுக்காக மேற்கொள்ளப்படுவது இக்கோவிலின் சிறப்பம்சமாகும். இவருடன் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வைரவர் உற்சவம் மற்றும் 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பித்த திருவிழாவானது, 30ஆம் தேதி மஞ்சம், செப்டம்பர் 4ஆம் தேதி அருணகிரிநாதர் உற்சவம், 5ஆம் தேதி கார்த்திகை உற்சவம், 8ஆம் தேதி சூரிய உற்சவம், 10ஆம் தேதி கஜவள்ளி மகாவள்ளி வேல் விமானம், 11ஆம் தேதி தண்டாயுதபாணி உற்சவம், 12ஆம் தேதி சப்பரம், 13ஆம் தேதி தேர் திருவிழா, 14ஆம் தேதி தீர்த்தம்,
பதினைந்தாம் தேதி பூங்காவனம் மற்றும் பதினாறாம் தேதி வைரவர் சாந்தி எனும் நிகழ்வுகளுடன் திருவிழா இனிதே நிறைவுறும். நிறைய மக்களை பாக்குறதுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. ஜாதி மதம் இல்லாம சிங்களர் தமிழர் முஸ்லீம்கள் சொல்லி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இதன் மூலம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இனங்களுக்கு இடையில ஒரு சமத்துவம் வாரத்தை நான் மிகவும் விரும்புறேன்.